வணக்கம், இது த ரூஸ்டர் நியூஸின் அச்சம் என்பதில்லையே. இன்றைக்கி நான் யூஸ்வலாக பேச போகிற அரசியல் பதிவுகளை பற்றி இங்கே பேச போகிறதில்ல. ஆனால் நான் பேச போகிறது வந்து ஒரு உண்மையான நிகழ்வை பற்றி. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்லலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்த குழந்தைக்கு கேன்சர், இவர் வந்து மரண தருவாயில் இருக்கார், இவருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்களா அவருக்கு ₹1 போகும், இல்லாட்டி அவருக்கான மருத்துவ செலவுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதோட உண்மையை தன்மையை தெரிஞ்சுக்காமே வந்து நம்ம நிறைய தடவை வந்து அந்த வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற நிகழ்வு வந்து ஒரு உண்மைத்தன்மை கொண்ட நிகழ்வு. இதை ரூஸ்டர் நியூஸை வெரிஃபை பண்ணியிருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். புனே, மகாராஷ்டிராவை சேர்ந்த பூஜா பால்சங்கர் 27 வயதான ஒரு பெண் 2017 ஜனவரி 1 தனது நண்பரோடு வந்து பூஜா பால்சங்கர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த பெரிய விபத்தில் பூஜா பால்சங்கரோட இடதுபுறம் முற்றிலுமாக செயலிழந்து போகுது. அவங்களோட தலையில் வந்து மிகப்பெரிய அடி, மூக்கு சிதைந்து போயிருக்கு, தோள்பட்டை முழுவதுமாக காணாமல் போயிடுச்சு. அவங்களோட இடுப்பு பகுதியில் வந்து பலத்த அடி, கால் பகுதியில் அவங்களுக்கு ஏற்பட்ட அடினால் அவங்களால நடக்க முடியல. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பூஜா பால்சங்கரோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ஃபுல்லாகவே வந்து அவங்க அப்பா தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயி. அவர் கரெக்டாக பூஜா பால்சங்கர் விபத்து அடைந்த 4வது மாதத்தில் இறந்து போயிடுறாரு. 4வது மாதத்தில் இறந்து போனதுக்கு பின்னாடியும் அவங்க அப்பாவோட சேவிங்ஸ் தான் வந்து பூஜா பால்சங்கரோட 4 சர்ஜரிக்குமே வந்து உதவி இருக்குது. ஒவ்வொரு சர்ஜரியுமே மொத்தம் ₹2 லட்சம் மேலே. அந்த 4 சர்ஜரிக்கு பின்னாடியும் வந்து பூஜா பால்சங்கரால் ஒழுங்காக எழுந்து நடக்க முடியல. 9 மாதம் கிட்டத்தட்ட அவங்க வந்து படுக்கையிலே இருந்திருக்கிறாங்க. பூஜா பால்சங்கர் தான் அவங்க குடும்பத்திலே வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பெண். ஹலோ கைஸ், திஸ் இஸ் பூஜா ஆனந்த் பால்சங்கர். I had gone through a very critical bike accident by 1st January 2017. The accident was really critical, hence it's been 1.5 years. I'm still going through the treatment. There are many injuries I'm going through due to this accident, as in multiple facial fracture, complete deformation of nasal bone loss, mouth bone loss, loss of teeth. The severe injury I'm going through is I completely lost the movement and sensation of my left hand. The purpose of sharing my story in front of you all is there is not a health issue I am going through, but there is another problem too I am going through right away. The main issue is after the 4 months of my accident, I lost my dad, and my treatment and surgery still now has only been done on his savings. But right away, I came to the situation where his saving is completely over, and my doctor advised me that I still need to go through 2 to 3 more hand surgeries so that I'll be able to get back to my normal life and I'll be able to get back my movement of left hand. So I do believe that you guys will be able to help me out with that. So I request you all to please give me a monetary support, whatever minimal amount you can, so that I'll be able to complete my treatment. Because after the death of my dad, we completely become economically weak. Our day-to-day activities we are managing on the pension of my mom, and hence I am not able to continue my treatment ahead. தன்னோட குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில தான் பூஜா இருக்காங்க. தன்னோட குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பூஜா வரணும் அப்படின்னா அவங்களோட இடதுக்கை சரியாகணும். அவங்களோட இடதுக்கை சரியாகிறதுக்கு நம்ம இப்போ செய்ய முடிஞ்ச உதவி அவங்களோட மருத்துவ செலவுகளுக்கான உதவி மட்டும்தான். நம்ம மூவி போவோம், பாப்கார்ன் வாங்குவோம், அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்மளோட அன்றாட தேவைகளில் இருக்கிற ஏதோ ஒன்று குறைச்சிக்கிட்டு அவங்களுக்காக அந்த பணத்தை கொடுக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். பூஜாவோட முந்தைய மருத்துவ செலவுகளுக்கான பில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு வரும். டாக்டர்ஸ் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் இதில் இருக்கும். அதை பார்த்து இதோட உண்மைத்தன்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த ஸ்க்ராலில் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அவங்களோட மருத்துவ செலவுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா பூஜாவுக்கு நீங்கள் நேரடியாகவே வந்து அந்த மருத்துவ செலவுகளுக்கான பணத்தை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கான நிதி உதவிகளை உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக வர மொத்த வருமானத்தையும் வந்து நாங்கள் பூஜாவோட மருத்துவ செலவுக்காக கொடுத்துட்றோம். இது போன்ற மேலும் பதிவுகளுக்கு த ரூஸ்டர் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.